வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். குட்டியா கொஞ்சம் சினி நியூஸஸ் பார்க்க போறோம். சோ இல்ல, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் பத்தின ஒரு அப்டேட். அதாவது பிக் பாஸோட ப்ரோமோ தார் மாரா நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ்ல இல்ல, தெலுங்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது எல்லாருமே ரொம்ப டல்லா போர் அடிக்குதுன்னு, ரொம்ப டயர்டா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு போர்டும் அவங்களை அப்படியே சுத்தி சுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கன் எடுத்து அந்த போர்டம் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு, போர்டம்க்குலாம் குட் பை சொல்லுங்க, நம்ம சீசன் 5 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கலக்கலாம் மாசா ஒரு டான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. வாவ், நாகார்ஜுனா சாரை பார்க்க அவ்வளோ ஸ்டைலிஷா இருந்தாரு. ஸோ தெலுங்கு பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ கூட சீக்கிரத்தில், அதாவது 22nd 27th நம்மளோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஈகரா வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, போன பிக் பாஸ் சீசன்ல பார்ட்டிசிபேட் ஆன நிஷாவை பத்தினதான். ஸோ நிஷா பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னாலே வந்து ஜென்ஸுக்கு தான் செட் ஆகும் அப்படின்றத உடச்சு, லேடிஸும் இதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்ததே நிஷான்னு சொல்லலாம். கலக்க போகுது யாருல பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் அதுல ரன்னர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் சீசன் 4 உள்ள வந்தாங்க. ஸோ உள்ள வரும்போதும் அந்த காமெடி குயின் அப்படின்ற மாதிரியே தான் இருந்தாங்க. எல்லாரையும் ஜாலியா சுருக்கி வச்சுட்டு ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ எப்போ அர்ச்சனா வந்தாங்களோ அப்ப அந்த லவ் பெட் குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நிஷா மேல நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். அது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பிபி ஜோடிகள்ல இருக்கிறாங்க. ஸோ அதுல சொல்லியிருக்காங்க, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளே என்னை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணேன், எல்லாரும் என்னை கலாய்ச்சாங்க, திட்டினாங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது நிஷா, நீங்க பிக் பாஸ் குள்ள போனது தப்பு கிடையாது, ஆனா உங்களோட சேர்க்கை சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு அவங்க ரசிகர்கள் சொல்லி, இனிமேலாவது பார்த்து கேர்ஃபுல்லா இருமா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அடுத்த நியூஸ், நம்மளோட குக்வித் கோமாளி புகழ் பத்தி தான். ஸோ எந்த ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் அதுல அடிச்சு தூள் கிளப்புவாரு நம்மளோட புகழ். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு குக்வித் கோமாளி ஷோ ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம். ஸோ அவரோட அந்த யூனிக் டேலண்டால இப்ப நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்காரு. ஸோ இப்படி ஒருத்தர் வளரும் போது அவர் எதையாவது டவுன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவரோட பேர்ல ட்விட்டர்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் வளரும் போது ஏன்டா அவன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இதுதான் அந்த ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டையும் டேக் பண்ணி, சில்வண்டு சிக்கு எங்க சிறுத்தை சிக்காது அப்படின்னு அவங்களோட ஃபாலோவர்ஸ் வெறித்தனமா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பாரதி கண்ணம்மா சீரியல் பத்தி தான். ஸோ இதுல வந்து அகிலன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ அந்த சீரியல்ல அவரோட ஒய்ஃபா நடிச்ச அஞ்சலி வந்து அகிலனோட போட்டோவை டேக் பண்ணி, அண்ட் உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது அகிலன் இதுக்கு மேலே இந்த சீரியல் கண்டினியூ பண்ண மாட்டாரு அப்படின்றது தெரிய வருது. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோஸ்க்கு போக சான்சஸ் இருக்கு அப்படின்ற பேச்சு வருது. 80% என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சர்வைவர் ஷோக்காக தான் வந்துட்டு இந்த சீரியல் ட்ராப் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் மேபி பிக் பாஸாக கூட இருக்கலாமா அப்படின்னு தெரியும். என்னவா இருந்தாலும் ஒரு ரியாலிட்டி ஷோக்காக தான் அகிலன் வந்து இந்த சீரியல் குவிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அவர் எதில் வராரு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 2 பார்ட்டிசிபேட் பண்ண விஜயலட்சுமி வந்துட்டு, ஸோ சர்வைவர் ஷோக்காக தான் அவங்களும் இப்போ போயிருக்காங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து விஜயலட்சுமியோட அந்த வீடியோவை டேக் பண்ணி, நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நமக்கு பிக் பாஸ்லேயே தெரியும் விஜயலட்சுமி எவ்வளோ டேலண்டட் அப்படின்னு. ஸோ சர்வைவர் ஷோவில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நியூஸ் அல்ட்ரா மாடல் மீரா மிதுன் பற்றி தான். ஸோ ஓவராக பேசினாங்க, அதாவது செலிபிரிட்டிஸை பற்றி பேசுறது, பொலிட்டிஷியன்ஸ் பற்றி பேசுறது, ஸோ அதுக்கப்புறமா பர்டிகுலர் ஒரு கேஸ்ட்டை மெயின் பண்ணி பேசி என்னால் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சாய்பாபா போட்டோ இருக்கு, அது பக்கத்திலேயே அவங்க ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்டாலின் மோடி இவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ மீரா மிதுன் பப்ளிசிட்டிக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் கீழ்த்தரமா இறங்குவாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ பப்ளிசிட்டிக்காக இன்னும் இந்த பைத்தியம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.